Hello friends, welcome to Chittu Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா வச்சு பால் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை லிட்டர் பாலில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதே நெய்யில் நம்ம சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், குச்சி சேமியா. அதை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். சேமியாவை வறுத்தாச்சு. பால் பார்க்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சு நல்லா வற்ற விட்டுடலாம். 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் அதை வற்ற விட்டுடலாம். வத்தினதுக்கப்புறமா பாலை எடுத்து இந்த சேமியா கூட சேர்த்துடலாம். இப்போ சேமியாவை பாலில் வேக விட்டுடலாம். சேமியா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். சேமியா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதை விட பசும்பாலில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிட்டு ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.